நான்சி, கொஞ்சம் அப்படியே சிரிச்சிட்டே போஸ் கொடுப்பாக்கலாம், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இப்ப எதுக்கு பண்ணி என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிற. சொன்னாதான் போஸ் கொடுப்பியா? அது நம்ம ஸ்கூல்ல போட்டோ எடுத்துற சொன்னாங்க, அதுக்கு தான். ஸ்கூலுக்கு போட்டோ வேணும்னா ஸ்கூல்லயே எடுக்க வேண்டியதானே, நீ எதுக்கு பண்ணி எடுத்து கொடுக்கற? நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காத, ஒரு போஸ் கொடுக்க சொன்னா குடு. சிரி பார்க்கலாம், ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, ஒன் மோர் ஸ்மைல் ப்ளீஸ். இவ்வளவுதான், இதுக்கு போய் ஓவரா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, நீ போய் ரெடி ஆகு போ. என்னமோ பண்டி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கறதே ஒண்ணும் சரியில்லை. பண்டி, நான்சி ரெடியாகி சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிரலாம் பண்டி, வாங்க. அதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன் பிங்கி. இங்க பாத்தீங்களா, பலூன்ஸ் இருக்கு, பலூன் பம்ப் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து ஊதலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஊதி தர்றேன், நீங்க போதுமான்னு பார்த்து சொல்லுங்க. எக்கச்சக்க பலூன்ஸ் வேணும், சரியா? வீடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பலூனால டெக்கரேட் பண்ணிடலாம். அப்புறம் மீதி டெக்கரேஷன் எல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ஊது பண்டி, இது பத்தாது, சுத்தமா பத்தாது. ஓகேப்பா, இப்போதைக்கு இந்த பலூன் போதும்னு நினைக்கிறேன். நான் போய் அந்த பேனரை வந்து பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நான்சி வர்றதுக்குள்ள நீங்க இந்த பலூன்ஸை ஃபுல்லா வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருங்க. பலூன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கே, நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கலாமா? சிண்டு சோட்டு, கோச்சிக்காதீங்கப்பா, நான்சி வர்றதுக்குள்ள நம்ம டெக்கரேட் பண்ணி முடிக்கணும்ல. நீங்களும் ஹெல்ப் பண்ணாதான் நம்ம சீக்கிரமா டெக்கரேஷன் முடிக்க முடியும். அக்கா அக்கா, வீட்டு மேல எல்லாம் நம்மளால ஏறி எப்படிக்கா டெக்கரேட் பண்ண முடியும்? அதுக்கே பண்டி ஒரு ஏணி எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். இருங்க, அதை எடுக்கிறேன். அதை எடுத்து அப்படியே வீட்டு மேல சாச்சி வைக்கிறேன். ஒவ்வொருத்தரா மேல போயிருங்கப்பா, கொஞ்சம் பேர் கீழேயே இருந்து டெக்கரேட் பண்ணலாம். அக்கா, நான் மேல போய் வீட்டு மேல உட்காந்துக்கிறேன், நீங்க பலூன் எல்லாம் எடுத்து கொடுங்கக்கா. ரோஜா, நீயும் போயிருப்பா, சிண்டு சோட்டு ரொம்ப சின்ன பசங்க, நீயும் மேல போய் உட்காந்துக்கோ. ஓகே ரோஜா, நான் பலூன்ஸ் எல்லாம் மேல பாஸ் பண்றேன், நீ மேல ஃபுல்லா ஸ்டிக் பண்ணிடு. அக்கா, நாங்க இப்படி வரிசையா ஒட்டுறோம், உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. இந்த ஏணியை எடுத்துருங்கக்கா, இடைஞ்சலா இருக்கு. கரெக்ட் தான் சிண்டு, நீங்க ஒட்டிட்டு இருக்கிறதே கரெக்டா தான் இருக்கு. அப்படியே வரிசையா ஒட்டுங்க, கேப் விடாம ஒட்டணும், அப்பதான் பாக்குறக்கு அழகா இருக்கும். அப்படியே பக்கத்துல நான்சி வீட்டு மேலயும் ஒட்டிருங்க, அப்பதான் பார்த்தவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா. அக்கா, பலூன்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன், மேல கொஞ்சம் இன்னும் பாஸ் பண்ணுங்கக்கா. ரொம்ப நல்லா வந்திருக்கு சிண்டு, சூப்பரா ஒட்டிருக்கீங்க. நான்சி வீட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்துருங்க, இன்னும் கொஞ்சம் பலூன்ஸ் ஊதி மேல பாஸ் பண்றேன். அக்கா, முடிஞ்சிருச்சுக்கா, நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. அப்படியே அந்த ஏணி எடுத்து கீழே வைங்கக்கா, நாங்க கீழே இறங்கி வந்துடுறோம். வாவ் சிண்டு சோட்டு, ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, சீரியஸா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. ஏ பண்டி வந்துட்டான், பண்டி வந்துட்டான், பேனரை பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. பண்டி, வேர் இஸ் தி பேனர் பண்டி? நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருக்கோம், நீ ஓகேவான்னு பார்த்து சொல். நான் நடந்து வரும்போதே பார்த்தேன் ரோஸ், அதெல்லாம் சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இல்ல, வேற ஏதாவது பண்ணனும்னாலும் சொல்லு. பட் பேனர் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? பேனர் பிரிண்ட் எடுக்க தானே போனே, பிரிண்ட் அவுட் எடுக்காம வருவனா? பாத்தீங்களா, இது ஒரு டிசைன், அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் கூட இருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த பலூன்ஸ் மட்டும் லைட்டான சேஞ்ச் இருக்கும். எது நல்லா இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு பந்தி, பட் ரைட் சைடு நம்ம டெக்கரேஷனுக்கு ரொம்ப செட் ஆகும் நினைக்கிறேன், நீ அதையே கம்ப்ளீட் பண்ணிடு. பேனரை சுத்தி என்ன பண்ணணும்னு சொல்லு பந்தி, நான்சி வர டைம் ஆச்சு. பேனரை சுத்தி இந்த மாதிரி பலூன்ஸ் வச்சு ஒட்டிருங்கப்பா. பேனரை சும்மா விட்டா மொட்டையா இருக்கும், இது வந்து ஆக்சுவலி ஒரு பலூன் ஆர்ச் மாதிரி வந்துரும். நான்சி பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவாள்ல. நீ வேற பிங்கி, காலையில அவள போட்டோக்கு போஸ் குடுக்க வைக்கிறக்குள்ள என் உயிரே போயிருச்சு. ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேக்குறா தெரியுமா? ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு பண்டி, ரொம்ப ப்ரொஃபஷனல் டெக்கரேஷன் மாதிரி இருக்கு. நம்ம நான்சிய போய் கூப்பிட்டு வந்துடலாமா? ஆமா ஆமா, லேட் ஆயிருச்சு, அவளா வர்றதுக்குள்ள யாராவது போய் அவளை கண்ணை கட்டி கூப்பிட்டு வாங்கப்பா. நான் போய் கூப்பிட்டு வரேன் பண்டி, நீங்க அதுக்குள்ள மத்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க. பண்டி, அந்த கேக் எடுத்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா ரோஸ், கீழ ஒரு சின்ன டேபிள் வச்சு நம்ம ஆர்டர் பண்ண கேக் எடுத்து வச்சிரலாம். ஏய் நான்சி வந்துட்டா, வந்துட்டா, அங்க பாருங்க. எதுக்கு பிங்கி என் கண்ணை கட்டி கூப்பிட்டு வர்றீங்க? என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? ஏ பண்டி, எனக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணை நான் எப்பதான் திறக்கணும்? ஓகே, எவ்ரிதிங் இஸ் ரெடி. நீ உன்னோட ஐஸ் இப்ப ஓபன் பண்ணி பாரு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? வாவ், என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? வீட்டையே பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, செம சூப்பரா இருக்கு. இதுதான் நீங்க சொன்ன சர்ப்ரைஸா? இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்ப பண்ணினீங்க நீங்க? ஏ பண்டி, இதுக்கு தான் காலையில என்ன போட்டோ எடுக்க சொன்னியா? பாவம் பண்டி, அது தெரியாம உன்னை நான் திட்டிட்டேன். நான்சி, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன், நீ ஆசைப்பட்டு கேட்டேயில அந்த பார்ட்டி டிரெஸ், இந்தா வாங்கிக்கோ. ஹாய், பார்ட்டி டிரெஸ்ஸா? ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ். சரி, நான் போய் இதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய் நல்லா இருக்குப்பா.
ஹே, அங்க பாருங்க, நான்சிக்கு இந்த டிரஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு இந்த டிரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஸ், ரொம்ப தேங்க்ஸ் ரோஸ். யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி இன் திஸ் டிரஸ் நான்சி. பண்டி பண்டி, மட மடன் ஆக வேண்டிய வேலையை பாரு. அந்த கேண்டில் எடுத்து வெய், நைஃப் எடு, ஒவ்வொரு வேலையை பண்ணு பண்டி. அவங்க அம்மா வேற நான்சியை கூப்பிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஓகே நான்சி, இப்ப கேண்டில் பத்த வைக்க போறோம். நீ உடனே ஊதி அணைச்சிடாத. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. என்ன பண்டி, சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே, இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் பாடலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nancy. Happy birthday to you. ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. இந்த கேண்டில் கூட பாக்கறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் சொன்னது போது நான்சி. இப்ப கேண்டில் ஊதி அணைச்சிடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nancy. தொண்டடாய், இது என்ன தெரியுமா? பார்ட்டி பாப்பர். இதை இப்ப ஓபன் பண்ணி வெடிக்க போறேன். ஐயையோ, சத்த வருமே. எல்லாரும் காதை அடைச்சுக்கோங்க. போச்சு போச்சு, வெடிக்க போகுது, வெடிச்சிருச்சு. என்ன இந்த கலர் பேப்பர் எல்லாம் அந்த பக்கம் போய் விழுகுது, காத்துக்கு அந்த பக்கம் போயிருச்சு. இருங்க, உள்ள இருக்கிறது கொஞ்சம் உங்க தலை மேல கொட்டுறேன். இருங்க பஞ்சி பஞ்சி, போதும் பஞ்சி. கேக் மேல எல்லாம் விழுது பாரு. ஓகே நான்சி, நைஃப் பக்கத்துல வச்சிருக்கேன் பாரு. கேக்க கட் பண்ணு நான்சி. ஓகே, கேக்க கட் பண்றேன். இந்த ஸ்ட்ராபெரி கேக் ரொம்ப நல்லா இருக்கு பா, சூப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்டிக்கு தான். ஏய் ஏய், கேக் ஊட்ற நியாய மூஞ்சி ஃபுல்லா பூசுற. போதும் நான்சி, ப்ளீஸ் நான்சி. அதெல்லாம் முடியாது, நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ற பாத்துக்கோ. உனோட ஃபேஸ போய் கண்ணாடியில பாரு. அடுத்து ஏய் நான்சி, போதும் நான்சி. அடுத்து ரோஸ் கேக். நோ நான்சி, ப்ளீஸ் ஸ்டாப் இட் நான்சி. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் இந்த மாதிரி கிராண்டா பர்த்டே सेलिब्रेट பண்ணதே இல்ல தெரியுமா? நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ரொம்ப லக்கி. ரொம்ப டயலாக் பேசாத. அடுத்து உனக்கு பிடிச்ச gift எல்லாம் இருக்கு தெரியுமா?